கலைஞர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறி அவர்களே பெட்ரோல் குண்டை வீசி பரபரப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். 49 முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலைக்கு ஒப்புதல் வழங்க தாமதிக்கும் ஆளுநரை கண்டித்து சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இவ்வாறு பேசியுள்ளார். அதனை இந்த காணொலியில் பார்க்கலாம். பரபரப்புக்காக இவர்களே ஆள் வைத்து வாசலிலே பெட்ரோல் குண்டுகளை வீசிக்கொண்டு விவாதத்தை ஏற்படுத்துகிறார்கள். போலீஸ் மிக எச்சரிக்கையாக இருந்து ஆளுநர் மாளிகையின் மீது குண்டு வீசப்படவில்லை. பெட்ரோல் குண்டு தான் ஒண்ணும் கிடையாது, ஒரு பாட்டில பெட்ரோல் அடைச்சி தீ பிடிச்சு தீ போடுறது, அது ஏதோ பெருசா காட்டுகிறார்கள், ஒன்றுமே கிடையாது. ஆளுநர் மாளிகை மீது யாரும் கல்லெறியவில்லை அல்லது பெட்ரோல் குண்டு வீசவில்லை. ஆனால் ஒரு பதற்றத்தை உருவாக்க ஆளுநர் மாளிகை மீதே பெட்ரோல் குண்டு வீச்சு இந்தியா முழுவதும் அதை செய்தியாக்குகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை. என்ன அயோக்கியத்தனம் இது! இந்த அரசியலெல்லாம் வடநாட்டிலேயே நிறுத்திக் கொள்ளுங்கள், வாழாட்டாதீர்கள். தமிழ்நாட்டிலே வாழாட்டாதீர்கள், உங்கள் வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள், ஒட்ட நறுக்கப்படும். இது தமிழ்நாடு, பகுத்தறிவாளர்கள் இருக்கிற நாடு, ஜனநாயக சக்திகள் இணைந்த நாடு, சமத்துவத்தை வலியுறுத்துகிற ஒரு மண் இந்த மண். உங்கள் உருட்டல் மிரட்டல் என்பதெல்லாம் வட இந்திய பகுதிகளிலே வேண்டுமானால் இருக்கலாம், தமிழ்நாட்டில் தென்னிந்திய பகுதியில் ஈடுபடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி இன்றைக்கு அகில இந்திய அளவிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கூட்டணி தான் காரணம். அதுதான் முன்னத்து ஏராக நின்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, முதல் அடியை எடுத்து வைத்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதை தொடங்கி வைத்த பெருமை தமிழ் மண்ணை சாரும், திமுக தலைமையிலான கூட்டணியை சாரும். எனவே நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயே இந்த சக்திகளை, சனாதன சக்திகளை ஓடவோட விரட்டி அடிப்போம். அதற்கான ஒரு அச்சாரம் தான் இந்தியா கூட்டணி. ஆர் என் ரவி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.